சமகதிதா பா, ஒரு பொருளை விற்றாலும் சரி அல்லது ஒரு பொருளை வாங்கினாலும் சரி தாராள தன்மையோடு நடந்து கொள்கிறான் என்றால், வைதகத்ததா வாங்கிய கடனை கொடுக்கிற போதும் சரி தாராள தன்மையோடு பெருந்தன்மையோடு நடந்து கொள்கிற மனிதனுக்கு அல்லாஹு தஆலா அதிகம் ரஹ்மத் செய்யட்டும் என்றார்கள் அன்னாரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிரெஞ்சு நாட்டிலே ஒரு கவிஞர் இருந்தார். அந்த கவிஞர் அந்த தாடியை சேவை செய்வதற்காக வேண்டி முடிவெட்டுகிற அந்த கடையிலே போய் உட்கார்ந்தார். உட்கார்ந்து முகத்திலே அந்த கிரீம் எல்லாம் தடவி அந்த தாடியை மடிப்பதற்காக தயாராக அந்த வினாடி கடன்காரன் வந்துட்டான். கடன் கொடுத்தவன் வந்து விட்டான். வந்து கோபத்தோடு கேட்குறான், யோ கடனை எப்பயா திருப்பி தருவேன் அப்படின்னு கடுமையான கோபத்தோடு கேட்குறான். இப்போ இவர் சொன்னார், எப்பா தாடியை சேவ் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கிடக்கூடாதா அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொன்னா, சரி நீ தாடியை சேவ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நான் பொறுத்துக்கிறேன், நான் திருப்பி கடனே கேட்க மாட்டேன். தாடியை சேவ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நான் கடன் கேட்க மாட்டேன் என்று அவன் சொன்னான். உடனே இவர் என்ன செய்தா, தாடியை சேவ் பண்ணலை. உடனே அந்த இயற்கை ஒன்று எழுந்திரிச்சு அந்த கிரி மேலாக கீழே தள்ளிட்டு வளைச்சு கீழே போட்டுட்டு மோத்தினா கழுவிட்டு எந்திரிச்சு ஒரே ஓட்டாமல் ஓடிட்டாரு. இது ஒரு வேலை ஏமாற்று வேலையாக இருந்தாலும் அவர் கொடுத்த வாக்கை காப்பாற்றினார், அதான் முக்கியம். தாடி சேவ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் கடனை கேட்கவே மாட்டேன்னு சொன்னாரா இல்லையா? இவர் கடைசி வரைக்கும் வாழ்க்கையை சேவ் பண்ணவும் இல்லை, அவர் கொடுத்த கடனை கேட்கவும் இல்லை. ஆனால் அது ஏமாற்று வித்தியாக இருந்தாலும் இது பெருந்தன்மை, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது பெருந்தன்மை. இப்படி பெருந்தன்மையோடு நடந்து கொள்கிற மனிதனுக்கு அல்லாஹு தஆலா ரஹ்மத் செய்யட்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நான் நினைத்து பார்ப்பேன். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹஜ்ஜை முடித்துவிட்டு தாயிப் நகருக்கு போனார்கள். தாயிப்பிலே இவர்களுக்கு சொந்தமான ஒரு இடம் இருந்தது. அந்த நிலத்தை பார்ப்பதற்காக போனார்கள். பக்கத்திலே இன்னொரு நிலம் இருந்தது, அந்த நிலம் வேறொரு மனிதனுக்குரிய. இப்போ அந்த மனிதர் வந்து சொன்னார், உஸ்மான் அவர்களே எனக்கு அவசரமாக பணம் தேவைப்படுகிறது, நீங்கள் விரும்பினால் இந்த இடத்தை நீங்களே எடுத்துக்கொண்டு எனக்கு பணம் தரலாமே, நான் விற்க நாடுகிறேன் என்று சொன்னார். சரி எவ்வளோப்பா சொல்கிறார் என்று விலை பேசினார். விலை பேசினால் அதிகமான விலை சொன்னார் அவர். கிட்டத்தட்ட 10,000 திருகம் வித்தியாசம் அதிகமாக சொல்கிறார் அந்த இடத்தினுடைய மதிப்பை விட. உடனே வாங்காமல் உஸ்மான் ரலியல்லாஹு திரும்பி விட்டார். திரும்பி வாகனத்திலே ஏறுகிற போது யோசிக்கிறார்கள், பட்டது ஒரு ஹதீஸ் ஞாபகத்திற்கு வருகிறது. தன்னுடைய தோழர்களிடத்திலே கேட்கிறார்கள், ரசூலுல்லாஹ் சொன்னது உண்மைதானா? அதிகம் ரஹ்மத் செய்யட்டும். ஒரு பொருளை விற்பதாக இருந்தாலும் சரி ஒரு பொருளை வாங்குவதாக இருந்தாலும் சரி தாராளமாக நடந்து கொள்கிற மனிதன், பெருந்தன்மையோடு அள்ளி கொடுக்கிற மனிதனுக்கு அல்லாஹ் அதிகம் ரஹ்மத் செய்யட்டும் என்று அல்லாஹ் கூறியது உண்மைதானா என்று கேட்கிறார். இப்ப தோழர்கள்லாம் சொன்னார்கள், ஆமா ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லியிருக்காங்க. உடனே வாகனத்தை விட்டு கீழே இறங்கினார்கள். உனக்கு என்னப்பா பணம் தானே வேணும், அவசரத்தில் தானே நீ விற்கிறாய், பணம் தானே உனக்கு தேவைப்படுகிறது, எவ்வளவு வேண்டும் கேள், இதான் 10,000 திருகம் போனால் பரவாயில்லை, அதிகமாக வைத்துக் கொள்ளிட்டு அந்த இடத்தை வாங்கினார்கள் என்பது வரலாறு. இதுதான் தாராளத்தன்மை. ஒரு வகையிலே இது ஏமாந்தது போல தெரியலாம், இது ஏமாறவில்லை, விலையினுடைய மதிப்பு அவர்களுக்கு சரியாக தெரிகிறது, இவ்வளவுதான் கொடுக்க வேண்டும் என்றும் புரிகிறது. ஆனாலும் சூழ்நிலை சொல்லியிருக்கார்களே, ஒரு மனிதர் கஷ்டப்பட்டு கேட்கிற போது கூட கொடுத்தால் தவறில்லை என்ற அடிப்படையிலே கொடுக்கிறார்கள். இந்த பெருந்தன்மை அல்லாஹு தஆலா அதிகம் விரும்புகிறான், அந்த அடியானுக்கு அல்லாஹ் அதிகம் ரஹ்மத் செய்கிறான் என்பதை பார்க்கிறேன். மதீனாவிலே கடுமையான வறட்சி தண்ணீர் பஞ்சம், குடிக்க குடி தண்ணீர் என்பது ஒரே ஒரு கிணத்திலே இருந்தது. அந்த கிணறு கூட ஒரு யூதனுக்கு சொந்தமாக இருந்தது. அந்த யூதன் என்ன செய்தான், இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதிகமான விலைக்கு தண்ணீரை விட்டார். மக்கள் வேறு வழி இல்லாமல் அந்த குடி தண்ணீரை அதிக விலை கொடுத்து வாங்கி குடித்தார்கள். இதை பார்க்கிறார்கள், முஸ்லிம்களுக்கு ஏதாவது உதவி செய்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு உஸ்மானி பின் அப்பா நடிகான செய்கிறார்கள். அந்த கிணறு யூதர்கிட்ட போய் என்ன செய்யறாங்க, விலை பேசுறான், இப்போ அந்த கிணறு எனக்கு வித்துரு அப்படின்னு. ஆனால் அவன் கொடுப்பதாக இல்லை, ஏனென்றால் இந்த கிணற்று தண்ணீரை வைத்துக் கொண்டுதான் அதிக லாபம் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் இருக்க தயாரில்லை. வேண்டுமானால் ஒன்று செய்யலாம், பாதி கிணறு வேணா நீ எடுத்துக்க என்று அவன் சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம், பாதி காசை கொடுத்துரு, இந்த கிணத்துக்கான பாதி காசை கொடுத்துரு, ஒரு நாளைக்கு நீர் பயன்படுத்திக் கொள்ளலாம், மறுநாளைக்கு நான் பயன்படுத்தி கொள்ளவேன், ஒரு நாளைக்கு உனக்கு சொந்தம், மறுநாளைக்கு எனக்கு சொந்தம் என்று இப்படி விலை பேசி முடிக்கப்பட்டது. இப்போ அந்த அடிப்படையில் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு ஒரு நாள் யூஸ் பண்ணலாம், மறுநாள் அவன் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கு உஸ்மான் ரலியல்லாஹுடைய முறை விழுகிறதோ, அன்றைக்கு உஸ்மான் சொன்னார்கள், முஸ்லீம்கள் அனைவரும் ஃப்ரீயாக தண்ணி எடுத்துக்கிறது என்னுடைய முறை, அன்னைக்கு முஸ்லீம்கள் அனைவரும் ஃப்ரீயாக தண்ணி அளிக்கலாம், எவ்வளோ வேணாலும் அளிக்கலாம்னு சொன்னாங்க. பார்த்தா மறுநாள் முஸ்லீம்கள் யாருமே கிணத்து பக்கம் வரவே இல்லை. ஏன்னா ஏழை முஸ்லீம்கள் இப்போ யூதனுக்கு அடி வாங்கி, ஏன்னா அந்த தண்ணியை வச்சு தான் அவன் காசு பார்த்து கொண்டு இருந்தான். அவன் யோசனை பண்ணான், ஏன்னா யாருமே நம்ம முறை அன்னைக்கு தண்ணியில் வர மாதிரி தெரியலையே, பேசாம உஸ்மான்ட்டே முழு கிணறையும் விற்றுடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து இப்போ வழி இல்லாமல் நஷ்டத்தோடு வர்றான்.
உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நினைத்திருந்தால் அடிமாட்டி விலைக்கு கேட்டிருக்கிறாங்க, ஏன்னா வேற வழி இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அந்த நேரத்தில் கூட அந்த கிணறுக்கு என்ன உண்மையான மதிப்போ அந்த காசி முழுமையாக கொடுத்துதான் கிணறை வாங்கினார்கள், முஸ்லிம்களுக்கு அதை அர்ப்பணித்தார்கள். இன்றைக்கும் அவருடைய பேரில் தான் அந்த கிணறு இருக்கிறது. அவங்க பேர்ல தான் இன்னைக்கு கரண்ட் பில்லு கட்டப்படுதுன்னு சொல்லப்படுது, தண்ணிக்கான வரியும் கரண்ட் பில்லு கட்டப்படுது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. எதுக்காக சொல்லவர்கள் சொன்னால், ஒரு பொருளை விற்பதாக இருந்தாலும் ஒரு பொருளை வாங்குவதாக இருந்தாலும் தாராள தன்மையோடு நடந்து கொள்கிற மனிதனுக்கு அல்லாஹ் அதிகம் ரஹ்மத் செய்யட்டும் என்று அன்னல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் தஆலா அந்த முழுமையான ரஹ்மத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். ஸல்லல்லாஹு